என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம். வாருங்கள், வரவேற்கிறோம். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். வாழ்க வளமுடன். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸுக்கு பஃப் கை, அதாவது பஃப் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம ப்ளவுஸுக்கு கை எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சு பாடி சுட்டு அளவுக்கு நம்ம கட் பண்ண கை பேட்டர்ன் இது. இப்போ இந்த அளவை வச்சு நம்ம இதே அளவுக்கு பஃப் கை வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ அளவு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பஃப் கைக்கு நீங்கள் முதல்ல பேப்பரில் கட் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல பேப்பரில் நீங்கள் நார்மலாக ஒரு கை வந்து எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கட்டிங் பார்த்தீங்கன்னா சேம், ரெண்டும் ஒரே மாதிரி தான். அந்த நடுவில் நம்ம வைக்கிற அந்த சுருக்கத்துக்கு தகுந்த மாதிரி கையை வந்து நம்ம அகலப்படுத்தணும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட்டு. ரெண்டாவது, நம்ம இங்கே கீழே வெட்டக்கூடிய ரவுண்ட் அளவு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம 3 அல்லது 3.5 எடுப்போம். இது நம்ம அவ்வளோ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பஃப் ஸ்லீவுக்கு வந்து இந்த அளவுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் கம்மியாகவே வச்சுக்கலாம். 2 இல்லைனா 2.5 இன்ச்சு கட் பண்ணால் போதும். அப்போ தான் வந்து பஃப் பார்த்திங்கன்னா கை ஃபுல் ரவுண்டும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் மாடலையே வைத்து நாம் பஃப் ஸ்லீவ் வந்து பேப்பரில் கட் பண்ண போகிறோம். இது பேப்பர் பார்த்திங்கன்னா எனக்கு அகலம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் பாதி அளவு கையை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். நமக்கு பாதி அளவு இருந்தால் போதும். நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணும்போது வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் முழுசாக. இப்போது இந்த கையை பாருங்கள். இப்போ இதில் நமக்கு இந்த சுற்றளவு, இந்த சுற்றளவு இது வரைக்கும் ரெண்டாக மடிக்கலாம் பேப்பரை. இப்போ நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கோம். நம்ம பஃப் கை சுருக்கம் வைக்கும்போது ஆரம்பத்துலேருந்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு அக்குள் பகுதி உள் சைடு போகும்போது நீங்கள் எவ்வளோ சுருக்கம் வச்சாலும் அது வந்து வெளியே தெரியாது. அதனால் நம்ம கையை ரெண்டாக மடித்து போட்டு பாதி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம சுருக்கம் வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சுருக்கம் வைக்கும்போது இந்த நார்மல் கையை நம்ம அப்படி சுருக்கம் வச்சிங்கன்னா இதில் 1/3 தான் கை வந்து சுற்றளவு வரும். இப்போ இந்த நார்மல் கையை இந்த இடத்துலேருந்து நம்ம சுருக்க வைத்துக்கு நேராக இருந்து நம்ம சுருக்க வைக்க ஆரம்பித்தோங்கன்னா இவ்வளோ தான் இந்த கையுடைய அகலமே வந்து வரும். இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டி இருக்கிற ஸ்லீவ் வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து சுருக்கம் வச்சாலும் பஃப் கை வச்சாலும் நமக்கு கை அகலம் இவ்வளோ தான் வரும். ஆனால் நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அப்போது இந்த அகலத்தை மட்டும் நம்ம இந்த பக்கம் கூட்டணும். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பீஸ் பாருங்கள். இந்த பீஸில் நான் ஒரு சுருக்கம் வைக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இப்படி நான் மடித்து பிடிக்கிறேன். சரிங்களா, நல்லா கவனமாக பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1, 2, 3 அதாவது ஒரு 1/2 இன்ச்சு கேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 வருது. 3 1/2 இன்ச்சு வருது. 1 1/2 இன்ச்சில் 3 1/2 இன்ச்சு வந்து நமக்கு சேருது ஒரு சுருக்கத்துக்கே. இப்போ
இது கையோட அளவுக்குன்னா, இந்த கையோட அளவு 1/2 இன்ச்சுன்னா, இந்த சுருக்கத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு கூட்டி வைக்கணும், அதாவது 2 மடங்கு கூட்டி வைக்கணும். அதே மெத்தேடு தான் இதுக்கு. இது பார்த்திங்கன்னா கையோட அகலத்துக்கு 3 இன்ச்சு வருது ஒரு பக்கத்துக்கு, அதாவது பாதி கைக்கு 3 இன்ச்சு வருது. இப்போ நம்ம இது 1/2 இன்ச்சு கணக்கு நம்ம பார்த்தோம், அப்போ 1/2 இன்ச்சு கணக்கு போட்டோன்னா இதை விட நம்ம 2x வைக்கணும். அப்போ 3 × 3 = 6 இன்ச்சு கூட்டணும். இப்போ அந்த 6 இன்ச்சை வந்து பாருங்கள் நம்ம சேர்த்தணும். இப்போ பாருங்கள் 9 இன்ச்சு வருது, இது 3, இந்த பக்கம் 2. அப்போது நம்ம எந்த இடத்துலேருந்து கை வந்து சுருக்கம் வச்சுட்டு வரமோ, எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அகலத்தை விட 2x அகலம் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும். அப்படி இருந்தால் தான் இந்த கையினுடைய சுற்றளவுக்கு வந்து அந்த சுருக்கம் வந்து கரெக்டாக வந்து உக்காரும். நீங்கள் இதில் நீங்கள் கம்மியாக கூட வைக்கலாம், சார் எனக்கு இவ்வளோ வரலை, எனக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுனா இந்த பக்கம் எனக்கு 4 இன்ச்சு தான் வருது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1/2 இன்ச்சு முடியும் போதும் நீங்கள் கிட்டக்கிட்ட வச்சுட்டு வரும்போது இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ துணி கம்மியாக இருக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் ஒரு சுருக்கம் வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு திருப்பம் இன்னொரு சுருக்கம் வைக்கலாம். ஆனால் இது 2 சுருக்கத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கணும். அப்படி நீங்கள் வைக்கும்போது துணி கம்மியாக இருந்தால் கூட இந்த சுருக்கத்தை வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். இல்லை எனக்கு 1x2x இருக்குன்னா ஒரு சுருக்கம் முடிஞ்ச உடனே அடுத்த சுருக்கத்தை வந்து கிட்டக்கிட்ட வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து தைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது வந்து கட்டிங் வந்து நமக்கு உங்களுக்கு விவரம் தெரியணுன்றதுக்காக, எவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாடல் வந்து நான் வந்து டெமோ காட்டினேன். கையோட பாதி பகுதியில் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட 2x அகலம் இருந்தால் தான் பாருங்கள் இந்த கையை அப்படியே மடித்து கை அகலத்து மடிச்சிட்டேன். திருப்பும் மடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கை அகலம் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் மடித்து பாருங்கள். இப்போ கையோட சுற்றளவுக்கு நம்ம துணி எக்ஸ்ட்ரா வந்து விட்டுட்டோம். அப்போ கையோட அளவு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வந்து சுற்றளவு. இப்போ கையோட சுற்றளவு அகலம் எவ்வளோ வைக்கணும்னு பார்த்துட்டோம். கை இறக்கம் எவ்வளோ வைக்கணுன்றதை பார்க்கலாம். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5x5 இன்ச்சு தான் நம்ம வந்து பஃப் கைக்கு வைக்க முடியும். ரொம்ப இறக்கம் அதிகம் நீங்கள் வச்சிங்கனாலும் பஃப் வந்து நல்லா இருக்காது. அதேமாதிரி நீங்கள் 6 இன்ச்சு நீங்கள் பஃப் ஸ்லீவ் இறக்கம் வச்சிங்கனாலும் உங்களுக்கு சென்டரில் வந்து பஃப் வந்து தூக்கும்போது கை வந்து மேலே ஏறி வரும். நீங்கள் 5 இன்ச்சு வச்சிங்கன்னா 4 இல்லைனா 3.5 இன்ச்சு தான் வரும். நீங்கள் 6 இன்ச்சு வச்சிங்கனாலும் ஒரு 4 இல்லைனா 3.5 இன்ச்சு தான் வரும். எப்பவுமே வந்து நம்ம பஃப் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு வந்து கை பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏறி வரும். இந்த சென்டரில் வந்து நமக்கு இப்படி தூக்கும்போது கையோட அகலம் இந்த பஃப் வந்து தூக்கும்போது கை இறக்கம் வந்து நமக்கு குறையும். பஃப் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சின்னதாக போகிறதுக்கு காரணம் அது தான். நீங்கள் இதை ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ரொம்ப கை எந்த அளவுக்கு பெருசாக வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பஃப் வந்து அதிகமாக தூக்கிட்டு வரும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5x5.5, அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு மேலே வந்து கை வந்து இறக்கம் வைக்காதீங்க. இப்போ இதில் 2 மாடல் இருக்குது. இதிலையே கீழே நம்ம கீழேயும் சுருக்கம் வச்சு மேலேயும் சுருக்கம் வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு பட்டி வச்சு தைச்சிக்கலாம். இல்லைன்னா கீழ்ப்பக்கத்தை நாம் மடித்து உருட்டி அடிச்சுட்டு சென்ட்ரலில் சுருக்கம் வச்சு ஒரு 1 இன்ச்சு கேப் உண்டு சென்ட்ரலில் சுருக்கம் வச்சு அதுக்கு எலாஸ்டிக் வச்சும் நம்ம தைச்சிக்கலாம். எலாஸ்டிக் வச்சும் தைக்கலாம், சுருக்கம் வச்சு கீழே பீஸ் கொடுத்தும் தைக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பஃப் ஸ்லீவ்லேயே பார்த்திங்கன்னா 5 மாடல் இருக்குது. நம்ம அதாவது இப்போ நார்மலாக வந்து ப்ளவுஸுக்கு போடுற மாடல் வந்து பார்க்கலாம். இந்த எலாஸ்டிக் வச்சு போடுற மாடல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொனையில் 1 இன்ச்சு பார்த்திங்கன்னா இப்படி தூக்குற மாதிரி வரும்.
அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தான் நல்லா இருக்கும். இப்போ நாம் பார்த்திங்கன்னா லேடிஸுங்களுக்கெல்லாம் வந்து கீழே அந்த அரைஞ்சி கீழே பட்டி வந்து கொடுத்து தைக்கிற ப்ளவுஸ் வந்து பஃப் ஸ்லீவ் வந்து போட்டுக்க அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போ அதுக்கு தான் நம்ம கட்டிங் பார்க்க போகிறோம். இது கையோட லென்த்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த ரெடி 6 இன்ச்சுனா நம்ம எக்ஸ்ட்ரா அங்கே வந்து துணி உட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த பீஸ் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம இதில் கீழே பிடிச்சி தைக்கும்போது இந்த பிடிச்சி தைக்கிறதுலையே பார்த்திங்கன்னா நம்ம மடித்து கீழே வந்து அந்த 6 இன்ச்சுக்கு வந்து நம்ம பட்டி கொடுக்க போகிறோம். அந்த 4 இன்ச்சு கீழே சேரும். கீழே சேரும்போது நம்ம பஃப் ஸ்லீவ்ன்றதுனால வந்து நம்ம அந்த 4 இன்ச்சு கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த அளவு வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு கையோட சுற்றளவுக்கு எடுத்துக்கிட்டோம், கையோட உயரத்துக்கும் எடுத்துக்கிட்டோம். இப்போது இந்த பேட்டர்னை எடுத்துடலாம். மினிமம் 2.5 இன்ச்சு இல்லைனா 3 இன்ச்சு இந்த கேப் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இல்லைனா 3 இன்ச்சு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்லீவ் வந்து இந்த ரவுண்ட் அளவு வந்து கட் பண்ணாதீங்க. இந்த ரவுண்ட் அளவு உங்களுக்கு தெரியும், கையினுடைய ஷேப் வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்தாவே போதும். இப்போ நம்ம கையை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கையோட பாதி அளவு தான். இப்போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பேட்டர்ன் எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட், ஏன்னா சென்ட்ரு பகுதி நமக்கு இங்கே தான் வருது. அதனால் நமக்கு இந்த அளவு பார்த்திங்கன்னா இங்கே வரும். அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்ட் அளவு கம்மியாக வரும். இப்போது இந்த சென்ட்ரு நம்ம மார்க் பண்ணதை இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இடத்துல வந்து கீழே சுருக்க ஆரம்பிக்கணும், இந்த இடத்துலேருந்து நம்ம சுருக்க வைக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சுருக்கம் வந்து கரெக்டாக வரும். இப்படி தான் வந்து கை வந்து பஃப் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறது. இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, சார் இதில் ஃப்ரண்ட்டு பேக் வந்து நம்ம நார்மலாக கட் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு சிலர் சந்தேகம் வரும். உங்களுக்கு தேவைன்னா கட் பண்ணிக்கங்க, இல்லைன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வச்சு கண்டிப்பாக தைக்கலாம். ஏன்னா பஃப் ஸ்லீவ்ன்றதுனால நமக்கு தூக்கிட்டு தான் நிற்க போகுது. அதனால் ரெண்டு பக்கமும் பஃப் ஸ்லீவுக்கு ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணலாம். இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் கட் பண்ணி தான் தைப்பேன்னா இந்த ரவுண்டு வரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு கம்மியாகவே வந்து கட் பண்ணுங்கள். நீங்கள் கையில் கட் பண்ணுற மாதிரி, நார்மல் ப்ளவுஸ் கையில் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த பஃப் ஸ்லீவ் பூரா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும், முன்பக்கம் வந்துடும், அதுவும் நல்லா இருக்காது. பஃப் ஸ்லீவ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி கட் பண்ணி வைக்கலாம். இல்லை நான் கவர் தட்டி எடுத்து தான் கட் பண்ணுவேன் தைப்பேன்னா ஒரு 1.5 இன்ச்சு எடுங்க போதும். இந்த கேப் வந்து அது அகலமாக எடுக்கணும் சரிங்களா, நல்லா அகலமாக எடுக்கணும். இந்த அகலம் கம்மியாக இருக்கணும், இந்த லென்த்து பார்த்திங்கன்னா அதிகமாக எடுக்கணும். நீங்கள் நிறைய குறைஞ்சி எடுத்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் பூரா ஃப்ரண்ட்டில் வந்துடும், அது வந்து கை பார்த்திங்கன்னா முறுக்கின மாதிரி இருக்கும் சரிங்களா. ஒரு பக்கம் கை முறுக்கின மாதிரி தெரியும், பார்க்க அழகாக இருக்காது. பஃப் ஸ்லீவ் கட்டிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து
கட் பண்ணணும். இந்த கட்டிங் வந்து நம்ம துணியில் எப்படி கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.